வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 2, அதில் இடம்பெறும் முக்கிய வினாக்கள். பல நூற்றாண்டு காலமாக மனிதனால் பேசப்படும் மொழியில் மாற்றங்கள் நிகழ்வது என்பது இயற்கையானது. சங்ககால தமிழுக்கும் இக்கால தமிழுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளமையை அறியலாம். பேசும் ஒலி அமைப்பிலும் இலக்கண அமைப்பிலும் வேற்றுமைகள் காணப்படுதல் போன்று சொல் ஆட்சியிலும் மாற்றங்களை காணலாம். சங்ககாலத்தில் காணப்பட்ட சொற்கள் பலவற்றை இக்கால தமிழில் காண முடியவில்லை. சங்ககால புறநானூற்றில் கோயில் என்னும் சொல் அரண்மனை என்னும் பொருளை தரும். தேவார 4000 திவ்ய பிரபந்தம் எழுந்த காலத்திலும் இக்காலத்திலும் இறைவனுடைய இருப்பிடம் என்னும் பொருளை தருகிறது கோவில் என்ற சொல். கோவில் எனும் சொல் சங்ககாலத்தில் இருவகை பொருளை தர இன்றைய தமிழில் ஒரு பொருளையே தந்து நிற்க காண்கிறோம். ஒரு சொல்லுக்கு தொடக்கத்தில் அமைந்த பொருளே இன்று வரை வழங்க வேண்டுமென்ற நியதி இல்லை. இரும்பு, செம்பு, வெள்ளி, தங்கம் முதலியவற்றை குறித்த பொன் எனும் சொல் இன்றோ தங்கத்தை மட்டுமே குறிக்கிறது. பல சொற்கள் ஆரம்பத்தில் உணர்த்திய பொருள் ஒன்றாகவும் இன்று உணர்த்தும் பொருள் வேறாகவும் இருப்பதை இக்கால தமிழில் காண முடிகிறது. சொற்பொருள் உணர்த்தும் முறையில் ஏற்படும் மாறுதல்களை ஆராய்வதை சொற்பொருளியல் என்பர். தொடக்க காலத்தில் ஒப்பீட்டு மொழியியலுக்கும் சொற்பிறப்பியலுக்கும் சொற்பொருளியல் துணையாக இருந்த காரணத்தால் மொழியியலாளர்களுள் டீரன்ஸ் முர்ரே போன்றவர்கள் இவ்வாய்வினை தொடங்கினர். சொற்பொருளியலின் பல்வேறு கூறுகளை ஆராய்ந்தவர் பிரீல், தாமஸ், டேட்டர் போன்றவர்கள். ப்ளூம்ஃபீல்ட் அவர்கள் சொற்பொருள் மாற்றங்களை விளக்கினார். சொற்பொருளியலை அறிவியல் முறைப்படி ஆராய்ந்தவர் பிரீல். மொழியின் இலக்கணத்திற்கும் சொற்பொருளியலுக்கும் உள்ள உறவை ஆராய்ந்தவர் சசூர். அமைப்பு மொழியியல் அடிப்படையில் அண்மை பகுப்பு முறையை பற்றி ஹாரிஸ், ஹாக்கட் போன்றோர் ஆராய்ந்தனர். ஆனால் இவர்கள் வாக்கியங்களை ஆராய்ந்தபோது சொற்பொருளியலுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஹாரிஸின் மாணவரான சோமஸ்கி மாற்றிலக்கண கோட்பாடு மொழியியலின் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார். மாற்றிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சோமஸ்கி. அண்மை பகுப்பாய்வின் தந்தை ப்ளூம்ஃபீல்ட். விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்ட். வரலாற்று ஒப்பு மொழியியலின் தந்தை கிரீம். தொடரியல் அமைப்பு என்ற நூலை வெளியிட்டவர் ஹாரிஸ். ஆனால் வாக்கியத்தில் அகநிலை அமைப்பை விளக்க பொருளியலை பற்றி கூறப்படவில்லை. கட்ஜ் போதார் வெளியிட்ட சொற்பொருளியல் கோட்பாட்டின் அமைப்பு என்ற நூலில் அகநிலை அமைப்பை விளக்க சொற்பொருளியலில் இன்றியமையாமையை பற்றி கூறுகிறார். தொடரியல் ஆய்வில் திருப்புமுனை ஏற்படுத்திய நூல் ஹாரிஸின் தொடரியல் அமைப்பு முறை. நன்றி.